மதுரை அம்மா உணவக பணியாளர்களை பணிநீக்கம் செய்வதாக கூறி வெளியேற்றிய மாநகராட்சியை கண்டித்து பெண் பணியாளர்கள் தர்ணா. காவல்துறையில் புகார் அளித்து கைது செய்வோம் என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் மிரட்டுவதாக பேட்டி. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 12 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை மாநகரில் சுந்தரராஜபுரம் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் நேற்று காலை திடீரென இந்த அம்மா உணவகத்தில் பணிபுரியக்கூடிய பெண் பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்களை பணிநீக்கம் செய்வதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் கையெழுத்து பெற்றுள்ளனர். இதனை கண்டித்தும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றியும் பழிவாங்கும் நடவடிக்கையில் மதுரை மாநகராட்சி ஈடுபடுவதாக கூறி பெண் பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சியின் திடீர் நடவடிக்கையால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறும் பணியாளர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் எனவும் பணி இல்லையெனில் தற்கொலை செய்யும் அளவிற்கான மனநிலையை ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்தனர். பணியாளர்கள் போராட்டம் காரணமாக உணவகத்திற்கு உணவு அருந்த வந்தவர்கள் பசியுடன் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தங்களது அரசியல் பழிவாங்கலுக்காக பணியாளர்களை பணிநீக்கம் செய்து ஏழை எளியோரை பசியில் ஆழ்த்தும் அரசு தனது பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தீனாஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதா ராணியுடன். சாப்பாடு கொட்டி தண்ணி கொட்டி அதுன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிதான் நாங்க வேலை பார்த்திருக்கோம். சம்பளம் ஒவ்வொரு நேரம் சரியாக வராமல் கூட சேர்த்து வரும்போது வாங்கிக்கிடுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்கள் இதை தான் வேலைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற திடீர்னு எங்களை வெளியே போகணும்னு சொன்னால் நாங்கள் எப்படி சார் வெளியே போய் எங்கே போய் என்ன வேலை பார்க்க முடியும் சொல்லுங்கள். கொரோனா டயத்தில் கூட நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம், வேண்டாம் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தோம் மக்கள். அப்போ எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாமல் நாங்கள் மக்களுக்காக தான் செஞ்சோம் எல்லாமே. எல்லா பேருக்கும் தெரியும் 3 டைமும் சாப்பாடு போட்டால் விடிய விடிய இங்கே தான் கிடந்தோம். வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க, எந்த வித அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு இதே தெருவில் 12 பேரை போட்டிருக்கோம். நீங்கள் குழு நாங்கள் போட்டிருக்கோம், இதே சுந்தரராஜபுரத்தில் தான் சார், வேறு அம்மாவணத்தில் நாங்கள் ஆள் போட்டுட்டோம், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆமாம் அது எங்களுக்கு தெரியல சார், போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் வெளியே போகலன்னா நாங்கள் இந்த மாதிரி போலீஸை வர சொல்லி உங்களை நாங்கள் வெளியே அனுப்புவோம். தீனாஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணி.